மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவா போற்றி போற்றி, சத்குரு பாண்டியராஜன் ஐயா போற்றி போற்றி, சர்வலோக சித்தர்கள் போற்றி போற்றி. யான் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையகம், சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னலாகையால் மங்கி மாலதே உலகில் மானிடங்கள் எத்தனை. சங்கிரெண்டையும் தவித்து தாரையூத வல்லீரேல் கொங்கை மங்கை பங்கரோடு கூறி வாழலாகுமே. பவானியம்மன் ஆலயம். இந்த ஆலயத்திற்கு நான் என் சிறுவயது முதல் பலமுறை சென்று வந்திருக்கிறேன். ஒரு வருடத்திற்கு முன் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் இந்த ஆலயத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று என்னிடம் கூறியிருந்தார். அதற்கான சூழ்நிலை 2 வாரங்களுக்கு முன் அமைந்தது. என்னுடன் நம் சித்தர்கள் தரிசனம் குழுவில் உள்ள ஆத்ம நேயர்களான திரு பாஸ்கர், திரு கோபி, திரு ஆறுமுகம் அவர்களும் எங்களுடன் வருவதாக கூறினர். அது மட்டுமல்லாமல் ஒருவர் மூலமாக எனக்கு ஒரு தகவல் கிடைத்தது. அதாவது பெரியபாளையத்தில் அமைந்துள்ள இந்த பவானியம்மன் ஆலயத்திலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு காட்டுப்பகுதியில் காட்டு செல்லியம்மன் என்ற ஒரு ஆலயம் உள்ளதாக என்னிடம் கூறினர். இந்த ஆலயத்திற்கு நான் இதுவரை நான் சென்றதில்லை. இதை பற்றி நான் பாண்டியராஜன் ஐயாவிடம் தெரிவித்த போது நாம் அங்கு செல்லலாம் என்று என்னிடம் கூறினார். பிறகு நாங்கள் அனைவரும் 2 வாரத்திற்கு முன்பு பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு புறப்பட்டு சென்றோம். அன்று மாலை அந்த கோயில் இருக்கும் இடத்தை நாங்கள் அடைந்தோம். அன்று மாலை காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு எங்களால் செல்ல முடியவில்லை. சில காரணங்களால் அப்போது தவிர்க்கப்பட்டது. பிறகு அங்கேயே ஒரு வீட்டை வாடகை எடுத்து நாங்கள் அன்று இரவு அங்கு தங்கினோம். அப்பொழுது சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள், ஆத்மீயரான பாஸ்கர், கோபி, நாங்கள் எல்லாம் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். ஒரு 2.5 மணி நேரத்திற்கு மேல் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் பல விஷயங்களை எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது சரியாக மணி 2 இருக்கும் என்று நினைக்கிறேன், சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள் இப்போது நாம் காட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு செல்லலாம் என்று கூறினார். அப்பொழுது நான், அந்த கோவில் 6 மணிக்கே நடை சாத்திவிடும், இது காட்டுப்பகுதியில் அமைந்துள்ளதால் இந்நேரத்தில் செல்வது கடினம் என்று கூறினேன். இருப்பினும் பாண்டியராஜன் ஐயா அவர்கள் நாம் செல்லலாம் என்று கூறினார். பிறகு நாங்கள் அனைவரும் அந்த கோவிலுக்கு செல்ல ஆயத்தமானோம். காரில் சென்று கொண்டிருந்த போது ஒரு இடத்தில் 2 வழித்தடங்கள் பிரியும். ஒரு வழித்தடத்தில் தான் காட்டு செல்லியம்மன் கோவிலுக்கு செல்ல உள்ள பாதை இருக்கும். அப்போது அந்த பாதையில் நாங்கள் சென்ற சிறிது தூரத்திலேயே நடு ரோட்டில் 4-5 நாய்க்குட்டிகள் ஒன்றாக படுத்திருந்தன. இதை பார்த்தவுடன் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்கள், ஒரு சர்ப்பம் இங்கே நமக்கு காட்சி கொடுத்திருந்தால் அது வழிகாட்டும், அது நல்ல நிலை, ஆனால் நாய்க்குட்டிகள் கூட்டாக நடுரோட்டில் படுத்திருப்பது நல்ல நிலையை காட்டவில்லை என்று கூறி நாம் திரும்பும் வந்த இடத்திற்கே சென்று விடுவோம் என்று கூறி காரை திருப்பிச் சென்றார். பிறகு நாங்கள் அனைவரும் நாங்கள் தங்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தோம். மறுநாள் காலையில் அனைவரும் காட்டு செல்லியம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றோம். அந்த இடத்தை சென்று அடைந்தவுடன் அந்த ஆலயம் பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருந்தது. ஏனென்றால் வேர்களே கொடி போல் வளர்ந்து ஆலயத்திற்கு மேல்தளமாக அமைந்துள்ளது. அது வேத கொடி என்று அங்கிருப்பவர்கள் மூலமாக கேட்டறியப்பட்டது. பிறகு அது பக்கத்தில் வனப்பகுதி இருந்தது. அந்த இடத்தில் நானும் சத்குரு பாண்டியராஜன் ஐயா அவர்களும் அமர்ந்து நேயர்களும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். அப்போது பாண்டியராஜன் ஐயா அவர்கள் தன் கையில் 4 முட்டைகளை வைத்திருந்தார். இந்த இடத்தில் கண்டிப்பாக புற்று இருக்கும், அந்த இடத்தில் நாம் இந்த முட்டையை வைத்து விடுவோம் என்று என்னிடம் கூறினார். பிறகு அந்த காட்டுப்பகுதிக்குள் கொஞ்சம் நடந்து உள்ளே சென்ற பிறந்து பார்க்கும்போது முற்போத்தர்கள் அடைந்த ஒரு இடத்தில் ஒரு புற்று ஒன்று தென்பட்டது. அப்பொழுது அந்த முற்போத்தருக்குள் நான் சென்று அமர்ந்து அந்த புத்தின் பக்கத்தில் அமர்ந்து சத்குரு பாண்டியராஜன் ஐயா வைத்திருந்த முட்டைகளை என்னிடம் கொடுத்தார். அந்த முட்டைகளை நான் வந்து அந்த புற்றின் மீது வைக்கும்போது மிகவும் அச்சமாக இருந்தது. ஏனென்றால் திடீரென்று சர்ப்பம் அந்த புற்றுக்குள்ளிருந்து வெளிவந்தால் என்னால் அங்கிருந்து உடனடியாக ஓடவும் முடியாது. ஏனென்றால் முற்பகுதி நிறைந்த இடம் என்பதால் மிகவும் சிரமமாகும். இருந்தாலும் ஈஸ்வர மகரிஷி சூட்சமாக நம்மளை வழி நடத்துவதால் எதுவும் நடக்காது என்ற தைரியத்தில் அங்கே அமர்ந்து நான் அந்த முட்டைகளை அந்த புற்றின் மீதும் சில இடங்களில் வைத்தேன். பிறகு அந்த இடத்தில் இருந்து நாங்கள் கிளம்பி ஆலயத்துக்குள் சென்றோம். அந்த ஆலயத்துக்குள் சென்றவுடன் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. அந்த அம்மனை நாங்கள் காட்டு செல்லி அம்மனை தரிசித்து விட்டு அந்த
கோவிலுக்கு அருகே கோயிலுள் அமர்ந்து அந்த மர வேர்களை நான் உற்று நோக்கிய போது அங்கே எனக்கு யானையின் உருவமும் விநாயகப் பெருமானும் காட்சி கொடுத்தார்கள். அப்போது எனக்கு என்ன உணர்வு ஏற்பட்டது என்றால், நாங்கள் திருச்சி சென்றிருந்த போது கரும்பாயிரம் என்ற ஒரு கோயில் ஒன்று உள்ளதாக கூறினர். அது காசி விஸ்வநாதர் கோயிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே அமைந்துள்ளது. சரி, அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று பார்த்தும்போது அங்கிருந்த நிலையும் இந்த காட்டு செல்லியம்மன் நிலையில் உள்ள சில மரங்களுக்கும் அந்த அமைப்புக்கும் சம்பந்தம் உள்ளதாக என் மனதில் தோன்றியது. எனக்கு அந்த யானையின் நினைவு வந்து பாண்டியராஜன் ஐயாவும் நாங்கள் அந்த கரும்பாயிரம் கோயிலிலிருந்து புறப்பட்டு சென்றபோது அங்கிருந்த வனப்பகுதியும் இங்கே இருக்கிற வனப்பகுதிக்கும் மிகவும் தொடர்பு இருப்பதாக எனக்கு அங்கே உணர்த்தப்பட்டது. ஏனென்றால் அங்கேயும் யானைகள் இருப்பதாக சத்குரு பாண்டியராஜன் ஐயா என்னிடம் கூறினார். காட்டு செல்லி அம்மன் கோயிலுக்கும் கரும்பாயம் கோயிலுக்கும் கண்டிப்பாக சூட்சும தொடர்பு உள்ளது என்று முழுமையாக என்னால் உணரப்பட்டது. பிறகு காட்டு செல்லி அம்மன் கோயிலிலிருந்து கிளம்பி நாங்கள் இருக்கும் தங்குமிடத்திற்கு வந்தோம். ஒரு 3 மணி நேரம் கழித்து, அதாவது மதியம் 12:30 இருக்கும் என்று நினைக்கிறேன், வெயிலின் தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தது. அப்போது சத்குரு பாண்டியராஜன் ஐயாவிடம் நான் திரும்பும் காட்டு செல்லி அம்மன் கோயிலுக்கு சென்று அந்த புற்றில் நான் வைத்த முட்டையை காண செல்லப் போகிறேன் என்று கூறினேன். அவரும் அதற்கு அனுமதித்து சென்றுவாய் என்று கூறினார். நானும் ஆத்ம நேயரான திரு ஆறுமுகமும் அந்த வெயிலின் தாக்கம் பார்க்காமல் திரும்பவும் அந்த கோயிலுக்கு சென்றோம். அங்கு சென்று அந்த புற்றில் நாங்கள் பார்க்கும்போது எனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் நாங்கள் வைத்த முட்டையை சர்ப்பம் வந்து உறுத்தி சென்றுள்ளது. பிறகு அந்த நிலைகளை நாங்கள் போட்டோ எடுத்துவிட்டு மீண்டும் சத்குரு பாண்டியராஜன் ஐயாவிடம் நடந்தவற்றை கூறிய போது அவர், நான் ஏன் திரும்பவும் சென்று அந்த புற்றில் மேல் வைத்த முட்டையை பார்த்தேன் என்ற சில இரகசியங்களை என்னிடம் கூறினார். அது எனக்கு மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. சூட்சும நிலைகள் தொடரும். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க.